மேபி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிரச்சனை ஒருவேளை சால்வ் ஆகலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புறா வளர்க்குறதுல. கேஜ் பிரிடிங்ல இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இதில் இது இது மூணு தான் பார்த்தீங்கன்னா, மூணோட முட்டையும் தான் இது. அதுக்கப்புறமா சொல்கிறேன், அதுவும் நம்ம ரெட் லைனேஜில் உள்ள ஒரு ஆள் அப்படி எப்படி என்ன மாதிரி புறா வளர்த்துட்டுருக்க உங்களில் ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கலாம். என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, ப்ரோ என்னோட புறா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஆக மாட்டேது, என்னோட புறா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் என் வீட்டில் தங்க மாட்டேது, பக்கத்து வீட்டில் இன்னொரு புறா வளர்க்குறாரு அவங்க வீட்டுக்கே போயிருது, என் புறா வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளேயே இருக்கு வெளியிலே வர மாட்டேங்குது, இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு சில டைமில் பிரச்சனையாக இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. அதாவது சொல்யூஷன் எப்படி சொல்கிறேன்னா, என்னோட நம்ம வீட்டில் வளர்த்தோம் பார்த்தீங்களா புறா, வீட்டில் வளர்க்கும்போது எனக்கு இல்லாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இங்கே வளர்க்கும்போது வருது. அந்த நான் ஒரு சொல்யூஷன் சொல்லி ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் என்னோட வீட்டில் இருக்கும்போது என்னோட எல்லா புறாங்களுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிச்சு, ஆனால் இங்கே வந்து என்னோட நிறைய புறாங்க அதை ஃபாலோ பண்ணலை. ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணாதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்கிறேன். மேபி இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்ன மேட்டர் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஒரு பிரச்சனை. ஆனால் நான் சொல்ல வந்த பிரச்சனை அது கிடையாது, வேறு மேட்ரு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இறைய ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஹே ஏவா உனக்கு இருக்கக்கூடிய நான் வந்து உங்ககிட்ட சொன்ன அந்த ஒரு விஷயம் என்னென்னா, புறாங்களை வந்து நல்லா ரவுண்ட்ஸ் அடிக்க வைக்கணும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அங்கே வீட்டில் இருக்கும்போது நல்லா ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்த புறாங்க, இங்கே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ரவுண்ட்ஸ் அடிக்கலை, நானும் பெருசாக பத்தலை. பத்தாததுக்கு முக்கியமான காரணம் இந்த இருக்காங்க இல்லை, இவங்க தான் வந்து முக்கியமான காரணம். அதாவது நம்மளோட ரெட் லைனேஜ் என்னென்னா, அங்கே இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா, அதாவது நல்லா பறக்கும், அப்பப்போ மட்டும் அடிக்கும். இப்போ நார்மலாக இப்போ ஒரு 5-10 நிமிஷம் பறக்குதுன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி 10 அடி அதோட நிப்பாட்டிடும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே குதிக்கி கீழே குதிக்கிறக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 அடி 4 அடி பக்கம் அடிச்சுட்ருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவங்களை நான் பெருசாக பத்தாத காரணம். ஏன்னா இதுங்களை பத்தினே அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா, என்னதான் 10 நாள் சரி கொஞ்சம் தூரம் அப்படி அடிச்சுட்டு அதனால் பறக்க முடியாது, அவ்வளோதான் வந்து அதனால் பறக்க முடியும் அப்படின்றப்ப டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். அதை பார்த்துட்டு மற்ற எல்லா புறவுமே இறங்கிடும், அதனால் பற்றி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நான் பத்துறது கிடையாது. அதிகபட்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்மளோட புறாங்க எல்லாமே வந்து நல்லா பறக்குது, நல்லா ரவுண்ட்ஸ்லாம் போகுது வைக்குது அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா போய் அதாவது ஒரு 10 இடம் புறா வளர்க்குற இடத்துக்கு நீங்கள் போங்க, அந்த 10 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் நல்லா புறாங்க கரெக்டாக ரவுண்ட்ஸ் போகுது, நல்லா மேலே பறக்குது வைக்குது, அது பாட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போகிற பிரச்சனையோ இல்லை ப்ரீட் ஆகாமல் இருக்கிற பிரச்சனையோ இல்லை மற்ற எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்மளோட இடத்துலையும் அதாவது நம்ம பல வீட்டில் வளர்த்த பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கும் போது நல்லா ரவுண்ட்ஸ் அடிக்கும், எல்லாம் பண்ணும், அவங்க இஷ்டத்துக்கு இருக்கும், எல்லாம் பண்ணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து அந்த ப்ராப்பரான ரவுண்ட்ஸ் இல்லை ஏஎல்ன்றதை உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அந்த ஒரு ரவுண்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மேபி அதாவது அதுதான் காரணம்னு சொல்லி சொல்லலை, ஆனால் ரவுண்ட்ஸ் மட்டும் நல்லா கரெக்டாக போய் எல்லா புறமும் ஒரு மாதிரி ஒற்றுமையாக அது பாட்டில் போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இதில் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகும். எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட்ஸ் ஏற்றி விடுறதுல இருக்கிறதுலே பெரிய நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த மாதிரி நல்லா பறக்கும்போது அதாவது ரிலாக்ஸாக ஃப்ரீயாக அந்த மாதிரி அதுங்க பறக்கும்போது மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி புறாங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னால அதாவது மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக இருக்குது, நல்ல பிரச்சனையே இல்லாத பாட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு வர பாதி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தடுத்துடலாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த ப்ரீடிங்கிலேருந்து அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் அதோட ஸ்ட்ரெஸ்னாலதையும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா வரும். அதே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது விஷயம், நல்லா மேலே ஏறி பறக்கும்போது அதுங்க வந்து நல்ல இடத்த பழகிக்கும். அப்போ நம்ம கூட்டிலேருந்து நம்ம கூடு வந்து நல்லா பழக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கூட்டில் இருக்கும்போது இன்னொரு கூட்டுக்கு வந்து போகிறதோ இல்லை எப்படி சொல்கிறது கூட்டை வந்து பழகாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரவுண்ட் சேர்த்து விடுறது மூலமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சால்வ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த பிரச்சனை ஒருவேளை சால்வ் ஆகலாம். என்னோட பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுதுதான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதாவது இதுதான் சொல்லி நான் சொல்லலை, இதுவுமா கூட இருக்கலாம். அதனால் இதை வந்து நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் அடுத்த ஒரு வீடியோவில் கூட நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கருப்புக்குழி வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்சிருச்சு. அதாவது நான் வந்து அன்ஃபிட்னு நினச்ச ஒரு கோழி, இது வந்து எங்கள் வீட்டிலருந்து கொண்டு வந்தது, அதனால் இது வந்து அந்தளவுக்குலாம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 10 குஞ்சு பக்கம் பொறிச்சிருக்கு. ஹே ஹே ஹோல், இதுதான் பிரச்சனை. அந்த வான்கோழி இந்த கிண்ணிக்கோழி ஒரு குஞ்சை கூட காமிக்க முடியலடா, கோழி குஞ்சை கூட வா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 குஞ்சு பக்கம் பொறிச்சிருக்கு. நல்ல விஷயம். அடுத்து ஒரு 3 கோழி பக்கம் முட்டை போட்டிருக்கு, அதை போய் காமிக்கிற மாதிரி. அதாவது இதில் வந்து ஒரு கோழி முட்டை போடும், ஒரு கோழி அடையில் இருக்குது, இன்னொரு கோழி வந்து இந்த இடத்துல வந்து முட்டை போட்டு வைக்கும் ஒரு முட்டை. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து 2 கோழி ஒரே இடத்துல, அதாவது ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி வச்சுருப்பேன். அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 கோழி போய்ட்டு முட்டை போட்டு வச்சுருக்கோம். டெய்லி கரெக்டாக 3 முட்டை கரெக்டாக போட்டுரும். ஒரு சில கோழிங்க என்கிட்ட இருந்த ஒரு சில கோழிங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் முட்டை போட்டுச்சு. ஆனால் இப்போ போடுற 3 முட்டையுமே பார்த்திங்கன்னா 3 கோழியுமே பார்த்திங்கன்னா இந்த இருக்கா 2 முட்டை
அட்டை பெட்டிக்குள்ள கரெக்டாக இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழியுமே வந்து ஒரு கோழி கொஞ்சம் முன்னாடி இன்னொரு கோழி கொஞ்சம் பின்னாடி அந்த மாதிரி வச்சு அப்படியே போட்டுருங்க. என்னமோ சொல்ல வந்தேன். இப்போ இந்த மூணு கோழியுமே வந்து யார் யாரோட கோழினா, ஒன்று வந்து நம்மளோட கோழி, இன்னொன்று பிரவீன் ப்ரோட கோழி, இன்னொன்று ஜஸ்டின் அண்ணன் கொடுத்த பட்டா மாதிரி கொடுத்தார்ல அந்த கழுத்தர்த்தான் கோழி மாதிரி இருந்துச்சுல அந்த அன்னைக்குதான் இந்த கோழி அன்னைக்குதில். இது வந்து ஜஸ்டினோட கோழி, அதுக்கப்புறம் நம்மளோடது வந்து அந்த அன்னைக்குதில் அந்த செவலை, அதுக்கப்புறம் பிரவீன் ப்ரோடது இந்த அன்னைக்குதில் இது இது மூணுதே பார்த்திங்கன்னா மூணோட முட்டையும் தான் இது. அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து இதே பார்த்திங்கன்னா அடையில் உட்காரும், ஏன்னா அதுங்க ரெண்டை விட ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அது முட்டை போட்டுருச்சு, அதனால் இதோட முட்டைகளை இதுக்கு தான் வைக்க போகிறேன். இது ரெண்டோட முட்டையை வேணால் அதுங்களுக்கு வந்து மாற்றி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூண்டை வந்து திறந்துட்டு ரொம்ப நாளுக்கு, அதாவது நம்ம பழைய கூட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ட்ரை பண்ணல, அதனால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கூண்டை திறந்துட்டு கூப்பிடுவோம் யார் வந்து ஃபஸ்ட்டு வர்றா அப்படின்னு பார்ப்போம். முடிஞ்சால் கெஸ் பண்ணி வைங்க யார் வர்றான்னு சொல்லி பார்ப்போம். ரெட் நேஜிலேருந்து எவனை வரானா இல்லை வேறு யார் வரானான்னு பார்ப்போம். ரைட், இது வந்து சதீசனோட மேல், அடுத்து வர்றது அதோட ஃபீமேல் வரும்னு நினைக்கிறேன், அந்த சப்ஜா கலர் மாதிரி இருக்குல்ல அதே வரும்னு நினைக்கிறேன். ஆ பார்த்தீங்களா அதே வருது. ரைட், ரெண்டு பேரும் டைனா போதும், அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துடுவாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க, இப்போ வந்து நம்ம காலட்டத்தில் இந்த மாதிரி திறக்கிறோம், திறந்த உடனே இறையோ தண்ணி வேணால் கொஞ்சம் வேணால் வைங்க, ஏன்னா தண்ணின்றது நார்மலாக இருக்க வேண்டிய விஷயம். தண்ணி கூட தேவையில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா எந்திரிச்சோன்னா வருதுங்க அப்படின்னா வந்தோன்னே நம்ம வந்து பத்த போகிறோம், பத்திட்டு ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ பறக்க போகுது, அந்த அந்த மாதிரி பறக்கிற மாதிரி பறந்தோன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கீழே வந்து இறங்க தான் போகுது. என்ன ஒரு விஷயம்னா இப்போ இந்த மாதிரி பறக்க வைக்கும்போது பறக்கு அந்த பறக்குதில்ல அதே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பறக்கிற வீடியோவே நான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பறக்கும்போது பறந்துட்டு அது கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் ஒரு காமணி நேரமோ இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இறையோ தண்ணியோ இது வச்சோம் அப்படின்னா அதுதான் கரெக்டாக இருக்கும். அது வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே சரி நம்ம வச்சு விட்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா நம்ம எப்போ போனாலும் அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும், நம்ம போனோன்னா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அதிக நேரம் பறக்காது, கீழே இறங்குறதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எப்போ நீங்கள் புறாங்களை பத்துனாலும் சரி பத்திட்டு அது கீழே இறங்குறதுக்கு ஒரு கீழே இறங்குனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் காமணி நேரம் கழித்து இறையாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். புறாங்கெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கல அந்த வயலில் வந்து போய் மேய்ஞ்சிட்ருக்கோம், நான் இற போட்டேன் பார்க்கும், அப்படி இல்லைன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயலுக்கு வந்து வந்துடும். அங்கே போய் வெளியில் போய் காமிச்சேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறேன். இருங்களேன் நான் அப்படியே வெளியில் போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு மாதிரி அந்த புல்லுக்கும் அந்த புறாக்கும் ஒரு சில புறா பார்த்தீங்கன்னா ஃபீமேல் புறா வரட்டிருக்கோம், இன்னொரு சில புறா தனியாக பிண்டு மேய்ஞ்சிட்ருக்கோம், இன்னொரு சில புறா நல்லா மேய்ஞ்சிட்ருக்கோம். அதனால் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொருத்தனோட ஸ்டோரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லோரும் வந்து இந்த புல்லுக்குள்ளே தான் இருக்காங்க, அங்கே எங்கே உங்களுக்கு தலை மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் கரெக்டாக வந்து கேப்சர் பண்ண முடியல, கரெக்டாக அவங்க தலை வசரத்துக்கு இருக்குது புல்லுலாம், அதனால் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியல. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதே வந்து நம்மளுடைய தோட்டம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வயல்வெளி. எல்லாரும் போயிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கான், அவனை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். அதுவும் நம்ம ரெட் லைன் ஏஜில் உள்ள ஒரு ஆள் அடி எப்படி ஒரு 10 அடி அடிச்சிருப்பானா, எத்தனை அடி அடிச்சிருப்பேன் மொத்தம் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா, அதாவது பறந்துச்சு நல்லா ரவுண்ட்ஸ்லாம் போச்சு நல்லா அது பாட்டில் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் ஒரு சில கூண்டுக்கெலாம் போயிருக்கேன், அங்கே வந்து நானே வந்து இது பண்ணியிருக்கேன், அதாவது எப்படின்னா நல்லா ஒரு மாதிரி ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிங்களோ ஏதோ ஒரு பிரீடிங்கில் நல்லா அது பாட்டில் ஃப்ரீயாக நல்லா பறந்துட்டு இது பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வரது கிடையாது. நம்ம ஒரு மாதிரி இது மாதிரி வச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒன்று முட்டையில் இருக்கும் இல்லைனா குஞ்சில் இருக்கும், அதாவது மினிமம் ஒரு மூணு புறா வச்சு பார்த்திங்கன்னா முட்டையில் இருக்கும் இல்லை அப்படின்னா குஞ்சில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் நான்
கதவை திறந்தனா எந்த புறமே, அதாவது ரெண்டே ரெண்டு குஞ்சு மட்டும் வாங்கிட்டு சுற்றி தெரியும், மற்றபடி எந்த புறமும் குஞ்சுலையும் இல்லை, முட்டையிலையும் இல்லை. மேபி இந்த டைமில் இந்த கிளைமேட் வேணால் அந்த மாதிரி இருக்கிறனால மேபி இந்த டைமில் இருக்கலாம். ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட 4 மாதம் அப்போது புறாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து 4 மாதமாக பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அதனால் நான் இனிமேல் கொஞ்சம் புறாங்கள் எல்லாம் பத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். முதல்ல நான் வந்த புதுசில் பத்தாததுக்கு முஸ்கி வந்து இருந்துச்சு, சரி புது புறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால நான் பத்தாம இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புறம் எல்லாம் பறக்குதா, இந்த பறக்கிறதோட அப்படி கொஞ்சம் பற்றி கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பத்தம்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படி பார்த்தலாம் அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்போவும் பற்றுற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு கம்போ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை துணி இந்த மாதிரி ஏதாவது கட்டிட்டு நீங்கள் அங்கிட்டு ஒரு 2-3 பேர் ஒரு 2-3 நாளைக்கு ரொம்பலாம் கிடையாது, அதுக்கு நல்லா பழகிற வரைக்கும், அதாவது ரெகுலராக இது வந்து நம்மளோட வேலை தான், அதாவது நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா பறக்கணும் ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்றது அதுங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நீங்கள் பழக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டெய்லியெலாம் நீங்கள் பத்தணும்னு தேவையில்லை, சும்மா ஒரு அந்த 19 ஒரு சவுண்டு மட்டும் ஏதாவது விசில் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் வச்சிங்கன்னா இந்த சவுண்ட் அடித்தா நம்ம பறக்கணும் அப்படின்ற மாதிரி அது மைண்ட் செட் கொண்டு வந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெய்லிலாம் பத்தணும் தேவையில்லை. திறந்து விட்டு லைட்டாக ஷூ அப்படின்றீங்கன்னா ஏதாவது லைட்டாக பறக்க விட்டு இல்லை அந்த கம்பம் லைட்டாக தாட்டி விட்டிங்கன்னா அது பல பறக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் பறந்ததுக்கப்புறம் வரும்போது புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நல்லா பறக்குது, நல்லா ஹைட்டில் ப்ரவுன்ஸ்னால் சும்மா வந்து எப்படின்னா சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் பறக்காது, நல்லா மேலே ஏறி இந்த மாதிரிலாம் பறக்கும் சரியா. அந்த மாதிரி பறக்கிற புறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இது வந்து நம்மளோட குண்டு, பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் அந்த அங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு வீடு தெரியுதா, அது வந்து இன்னொருத்தரோட குண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதுக்கு நேரம் இருக்குது, அது வந்து இன்னொருத்தரோட குண்டு அப்படின்னா இங்கேருந்து நம்மளோட புறா எல்லாத்தையுமே பார்க்கும், சுற்றி எல்லா பக்கம் மேலே ஃபுல்லாக பார்த்து எல்லாமே பார்த்து பறக்கும். அப்படி பறந்தும் எல்லா புறாங்களும் சேர்ந்து மொத்தமாக வந்து நம்ம கூட்டிலே இறங்கி இறங்கி பழக்கப்பட்டு நம்ம கூண்டு பழக்கப்பட்டு நம்ம புறா நம்ம ஃபுட்டு பழக்கப்பட்டு நம்ம பழக்கப்பட்டு எல்லாமே கரெக்டாக செட் ஆன பிறகு மறுபடியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்னதான் புறா வளர்த்தாலும் சரி எவ்வளோ இதான புறா வளர்த்தாலும் சரி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறை சாப்பிடும் வைக்கும் இந்த மாதிரி பண்ணுமே தவிர அங்கே போய் தங்காது. அதனால நம்ம ரவுண்ட்ஸ் போகட்டோம்னா மோஸ்ட்லி இந்த பிரச்சனை இருக்காது, அதாவது நம்மளோட என்னோட குண்டுலேருந்து இன்னொருத்தரோட குண்டுக்கு போகுது ப்ரோ அப்படின்னா அங்கே புறாங்க நிறையா இருக்கும், நல்லா ரவுண்ட்ஸ் அடிக்கும், எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அப்படின்றப்ப நம்ம வளர்க்குற புறாங்க கூட்டுக்குள்ளேயே இருக்கும்போது இங்கேருந்து புறாங்க அங்கே போகதே செய்யும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் புறாங்களை நல்ல ரவுண்ட்ஸ் அடிச்சு பழகுங்க. இந்த இடத்துல மேபி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன டவுட்னா டே ரவுண்ட்ஸ் பழக்கிறதுக்கு பற்றி விட்டாலே அங்கே தான்டா போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு வழி இல்லை, கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் நல்ல ஃபுட்டு இதெல்லாம் போட்டு பழக்கிதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஃபைனலாக நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்னோடய புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புறவையுமே வந்து ரவுண்ட்ஸுக்கு பழக்கலாம், அதாவது ரவுண்ட் டெய்லி வந்து டெய்லி பேசிஸ்லேயே நம்ம வந்து ரவுண்ட் அடி வைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். மேபி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரவுண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். புறா வளர்க்குறதுல கேஜ் பில்டிங்கில் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ரவுண்ட்ஸ் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நான் ஓப்பனிங்கில் வளர்க்குறேன் இல்லை நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நார்மலாக இருக்குது, அதாவது ரவுண்ட் அடிக்காமல் உங்கள் புறா இருந்ததை விட ரவுண்ட் அடிக்கும்போது உங்களோட புறாங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா புறாங்க பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரீடிங்கிலிருந்து எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ரவுண்ட் அடிக்காமல் இருந்ததை விட. அதனால் மேபி டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.